கல்வி அறிவும் பல்களை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே அழைக்கப்பட்டேன் நியமிக்கப்பட்டேன் நிரூபிப்பதுங்க பிரசன்னமே பிற பாஷை பேசுவோம் பிற தேசம் வாழுவோம் என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே பிற பாஷை பேசுவோம் பிற தேசம் வாழுவோம் என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி தேவனுடைய வார்த்தையினால வடிவமைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தில் தேவ வார்த்தையாலே பிறந்து வாழ்கிற நாம் இந்த தேவ வார்த்தையாலேயே செழிப்படைய முடியும், வெற்றி அடைய முடியும். ஆகவே இந்த வார்த்தைக்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்ளுவோம். எபிரேயர் புஸ்தகம் 2:3, 4 நாம் வாசிப்போம். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்புவித்துக் கொள்ளுவோம். எனக்கு அன்பானவர்களே, என்னை நன்றாக கவனியுங்கள். நான் சொல்லுவதை இந்த வேத வசனம் ரட்சிக்கப்பட்ட நமக்கு எழுதப்பட்டதா, ரட்சிக்கப்படாமல் வெளியிலே இருக்கிற மக்களுக்காக எழுதப்பட்டதா? ரட்சிக்கப்பட்டு நான் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அந்த ஸ்தானத்தில் இருக்கிற நமக்கு எழுதப்பட்ட அந்த வார்த்தை, அந்த 4 முடியும் போது எப்படி சொல்லுகிறது? ரட்சிப்பை குறித்து இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு சொல்லுங்க. இந்த ரட்சிப்பை எப்படி காண்பிக்கிறாருங்க அவரு? இவ்வளவு பெரிதான். அப்ப உலகத்துல மிக தேவன் தான் பெரியவர், அதுல மாற்றம் இல்லை. அந்த தேவன் கொடுக்கிற ரட்சிப்பு மகா பெரியது. ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிதான அந்த ரட்சிப்பை குறித்து நாம் அது மேல ஒரு கவலையே இல்லை. வேதம் நமக்கு என்ன சொல்லியிருக்குது? கவலையே பட வேண்டாம்னு சொல்லியிருக்குது. நீ கவலைப்படுறதுனால உன் சரீரத்தில் ஒரு முளத்தை குறைக்கவும் முடியாது. பவுல் சொல்றாரு, நீங்கள் கவலையற்றவர்களாய் கிறிஸ்துவை பின்பற்ற நான் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையில கூட சில விதைகள் முள்ளுள் இடங்கள்ல விழுந்துச்சான். அந்த முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதை அந்த முள் என்ன பண்ணிடுச்சு? நெருக்கி போட்டுடுச்சு. அதனால் அந்த விதை வந்து விளைச்சலை கொடுக்கல. அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு, உலக கவலை. உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இது ரெண்டு என்ன பண்ணுது? வசனத்தை நெருக்கி போ. அப்போ கவலைப்படாதீங்கன்னு வசனம் சொல்லுது. இயேசு கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பவுல் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது ஒரு பெரிய சமாதானம் உங்களை வந்து காத்துக்கும், நிரப்புன்னு ஆண்டர் சொல்லி வேதம் சொல்லுது நமக்கு. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, நீ கவலை இல்லாம இருந்தீனா, என்னங்க கவலையே படாம இருந்தா தண்டனைக்கு தப்பவே முடியாது. அப்ப கவலைப்பட்டாதான் தண்டனைக்கு தப்ப முடியுமா? முரண்பாடா தெரியல. தேவையானதுக்கு மட்டும்தான் கவலைப்படுறோம். நாங்க மட்டும் வேற எதுக்கு கவலைப்படுறோம்? சுகம் வேணும் இல்லை, அதுதான் தேவை, அதுதான் சுகம் கிடைக்கலன்னு தான் நாங்க என்ன பண்றோம், கவலைப்படுறோம். பணம் எங்களுக்கு தேவை,
பணம் கிடைக்க மாட்டேங்குது பணத்துக்காக தான் கவலைப்படுறோம் இல்லை. இங்கே வசனம் தமிழ் அப்படி மொழிபெயர்த்திருக்குது, ஆனால் இது கவலை அல்ல, இது கவனம். என்னங்க சத்தமாக சொல்லுங்க, கவனம். அதாவது இந்த ரட்சிப்பை குறித்து பொறுப்பில்லாமல் இருக்கிறது, இந்த ரட்சிப்பை குறித்து, இந்த ரட்சிப்பை, ரட்சிப்பு என்றால் என்ன, இந்த ரட்சிப்பு என்னுடைய வாழ்க்கையில் எப்படி வேலை செய்கிறது, அந்த ரட்சிப்பிலே நான் எப்படி நிலைத்திருக்கிறது, அந்த ரட்சிப்பிலே நான் எப்படி வளருகிறது, இந்த ரட்சிப்பினுடைய ஆனந்தத்தை நான் எப்படி அனுபவிப்பது என்று சொல்லி, அதை குறித்ததான அக்கறையற்றவர்களாய், அதை குறித்ததான ஒரு விழிப்புணர்வு இல்லாதவர்களாய், அதை குறித்ததான ஒரு கரிசனை இல்லாதவர்களாய் வாழ்ந்தால் தண்டனைக்கு நாம் தப்ப முடியாதுன்னு நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுது. ஆகவே உங்களுக்கு என்ன வேணும், எதில் கவனம் வேணும், இந்த ரட்சிப்பு, ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பை குறித்து அதை எப்படிலாம் அதுக்கு முன்னால் ஒரு அடைமொழியை போட்டு அதை முக்கியப்படுத்துகிறார் என்று சொல்லி இந்த எபிரே எனக்கு எழுதின நிருபர் காண்பிக்கிறார். மூன்றாவது வசனம், முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு. ரட்சிப்பை முத முதல் அறிவிச்சவர் யாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. முதலாவது யார் மூலமா அறிவிக்கப்பட்டது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அறிவிக்கப்பட்ட ரட்சிப்பு. அப்ப பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு இல்லையாங்க சார், பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு இல்லையா, இருந்துச்சு. பவுல் சொல், அது தாவீது சொல்றார், ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். அப்ப அவர்கிட்ட என்ன இருந்துச்சு, ரட்சிப்பின் கேடகம். பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் ரட்சிப்பு, ரட்சிப்பு, ரட்சிப்புங்கிற வார்த்தை இருக்கு. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டார். மீட்புனா என்ன, ரட்சிப்பு. வறுமையிலிருந்து அநேகரை மீட்டார், வியாதியிலிருந்து கர்த்தர் அநேகரை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருந்த ரட்சிப்புக்கும் புதிய ஏற்பாட்டில் வருகிற ரட்சிப்புக்கும் வித்தியாசம் உண்டு. அதனால தான் வேதங்க சொல்லுது, இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லுகிறது, முதலாவது கர்த்தர் மூலமாய். இந்த கர்த்தர்ங்கிற வார்த்தை இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அறிவிக்கப்பட்ட ரட்சிப்பு. ரெண்டாவது பாயிண்ட், பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களால் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ரட்சிப்பு. அதை கேட்டாங்க பார்த்தீங்க, இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் உட்கார்ந்து சீஷர்கள், மரியால், இன்னும் அநேகர், அவருடைய போதத்தை நிக்கோதேமு, எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவருடைய அந்த ரட்சிப்பை குறித்ததான செய்தியை அவர்கள் கேட்டு அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள், உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். மூன்றாவது காரியம், தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறதுமான இவ்வளவு பெரிய ரட்சிப்பு. அதுக்கு மூன்று அடைமொழி இருக்கிறது, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்ட ரட்சிப்பு, ரெண்டாவது அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ரட்சிப்பு, மூன்றாவது தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிய ரட்சிப்பு. இந்த தேவன் சாட்சி கொடுத்ததுக்கு அதுக்கு சில அடைமொழியை ஆண்டவர் அங்க கொடுத்திருக்கிறார். அந்த நிருபத்தை எழுதினவர், அவர் பரிசுத்த ஆவியானவரால் எப்படி சாட்சி கொடுத்தாராம், தேவன் சாட்சி கொடுத்தாராம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் சாட்சி கொடுத்தாரா. ஐயா, இந்த ரட்சிப்பை குறித்து தேவன் எப்படி சாட்சி கொடுத்தார், ஒன்று அடையாளம். உங்கள் வாழ்க்கையில் அடையாளம் நடந்துச்சா, நடந்துச்சா நடக்கலைங்களா, அற்புதம் நடந்துச்சா, நடந்தது. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்தை, இது இப்போ இன்றைக்கெல்லாம் குறைஞ்சி போச்சு, ஆதி அப்போஸ்தல காலத்தில் நடந்துச்சு. ஒரு முடமே உட்கார்ந்துருக்கிற ஆலயத்துக்கு முன்னால் ஏதாவது கிடைக்குமா, அவங்கள பார்க்குறான், சொல்கிறாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. ஆமென்.
பலத்த செய்கைகள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு பொண்ணும் இருக்குது, வெள்ளியும் இருக்குது. இன்கம் டேக்ஸ் ரைட்ல வந்தா 5 கிலோ 10 கிலோன்னு என்ன பண்ணுதுங்க, மாட்டுது. ஆனால் என்ன இல்லை, இயேசுவி நாமோ இல்லை. கொஞ்சம் 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 கவனிங்க, நான் யாரையும் தாக்குறேன்னு நினைக்காதீங்க. இப்படி தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரா, பகிர்ந்து கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியின் வரங்கள். ஆமென். இந்த வரங்கள் மூலமாக அவர் என்ன கொடுக்குறாருங்க, சாட்சி கொடுக்கிற ரட்சிப்பு. அப்போது நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே அது என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து மாத்திரம்தான் அவங்கள விடுவிச்சுது. ஹலோ, நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதுக்கும் பேர் ரட்சிப்பு தான். எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆனாங்க, அதுக்கும் பேர் என்னதான், ரட்சிப்பு தான். தாவீது நான் ரட்சிக்கப்பட்டேங்கிறான், ஏன்னா எனக்கு ரட்சிப்பின் கேடகத்தை தந்தீர். அவன் சொல்றான், ஏன்னா சவுளுக்கிட்ட இருந்து அவன் என்ன பண்ணார், ஆண்டவ காப்பாத்தினாரு, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவன தூக்கி அரசனாக்குனாரு. இதெல்லாமே அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ரட்சிப்புன்னு அவன் சொல்லுவான். அதே போல நாமும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்க வியாதியில் இருந்தோம் பார்த்தீங்களா, வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, அல்லது விசுவாசி ஜெபம் பண்ணாங்க, வியாதியிலிருந்து நான் சுகமாயிட்டேங்க, அன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்க, அப்படி சொல்றோம். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரொம்ப மொடா குடிகாரனா இருந்தேங்க, எனக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க, இப்ப குடிப்பழக்கத்திலிருந்து நான் மாறிட்டேங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்க, அதை சொல்லுவாங்க. இப்படி நான் ரொம்ப பண கஷ்டத்தில் இருந்தேன் பார்த்தீங்களா, எனக்காக சுவிசேஷத்தை சொன்னாங்க, நான் ரொம்ப தரித்திரத்தில் வாழ்ந்தேன், கஷ்டத்தில் வாழ்ந்தேன், என்னென்னமோ பாடுபட்டேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தேன், பாருங்க இந்த சர்ச்சுக்கு போனங்க, இந்த வார்த்தையை கேட்டங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிட்டாருங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்க. அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், இல்லை வேற மாதிரி ஏதாவது சொல்றீங்களா? இப்போ ரட்சிப்புனா நாம் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம், நாம் படுற கஷ்டத்திலிருந்து, நாம் படுகிற வேதனையிலிருந்து, துக்கத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து நம்ம தூக்கி எடுக்கிறதுக்கு பெயர் என்னங்க, அதுவும் ரட்சிப்பு தான். ஆனால் அந்த ரட்சிப்பெல்லாம் பழைய ஏற்பாட்டுலேயும் இருந்துச்சு. இங்கே சொல்லக்கூடிய ரட்சிப்பை முதலாவது யார் அறிவித்தாங்களா, இயேசு கிறிஸ்து அறிவித்த ரட்சிப்பு. அப்ப இது வேற ஒரு ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை குறித்து நமக்கு அறிவு இல்லைனா, இந்த ரட்சிப்பை குறித்து நமக்கு கரிசனை இல்லைனா, இந்த ரட்சிப்பை குறித்ததான பிரயாசம் நமக்கு இல்லைனா, நாம தப்ப முடியாதான். நாம எல்லாம் எதை மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம், பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தா ரட்சிக்கப்பட்டுட்டோம், நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்க, மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை இல்லை, வேத இங்க வேத ஏதோ ஒரு ரட்சிப்பை குறித்து என்ன செஞ்சிட்டு இருக்குதுங்க, சொல்லி கொண்டிருக்கிறது. ஆமா, கவனிங்க, அது அது எப்படிலாம் நடந்துச்சான், அடையாளங்கள், அற்புதங்கள், இந்த அற்புதம், அடையாளம், அதிசயங்கள், இதெல்லாம் யார் செஞ்சா அந்த பூமியில, சத்தமா சொல்லுங்க, இயேசு செஞ்சார். இயேசுக்கு பின்னால் அவருடைய வழியில வர எல்லாருமே செஞ்சாங்க. மார்க்கு 16:17-18 வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன. நம்மால நடக்கிற அடையாளம் தாங்க, யாரெல்லாம் விசுவாசிங்க, நம்மால நடக்கிற அடையாளம், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஆமா, நவமான பாஷைகளை பேசுவார்கள், நவமான பாஷைகளை பேசுவாங்க, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சர்ப்பங்களை எடுப்பாங்க, சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும், சாவுக்கு ஏதுவான எதை குடிச்சாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். நடக்கிற அற்புத அதிசயங்கள். ஆமென், ஆமென். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நடக்கலையா சார், நடந்துச்சு பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் நடந்துச்சு. வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க, இப்போ லேட் ஆயிரும். 1 ராஜாக்கள் 17 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே எலியான்னு ஒரு தீர்க்கு தரிசி இருக்கிறார். அவர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போகும்போது, அந்த ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன ஆசைன்னா, இந்த ஊழியக்காரரை நம்ம ஊருக்கு வரும்போதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு இவரை பராமரிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு
வீட்ல மேல் வீட்ல ஒரு ரூம் அந்த அம்மா அவங்களுக்குன்னு ஒதுக்கி மேஜ குத்து விளக்கு இதெல்லாம் வச்சு அங்க அவங்கள பராமரிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான். கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அந்த பையன் செத்து போயிட்டான். இப்ப செத்து போன உடனே இந்த அம்மா அந்த தீர்க்க தரிசிட்டு போய் அழுகுறாங்க. அழுது உடனே இப்போ ஆண்டவர் எனக்கு மறைச்சிட்டார் என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த பையன் வீட்டுக்கு வந்து அந்த பையன் மேல படுத்து குப்பரை படுத்து அழுது ஜெபம் பண்றாரு. எப்படியோ ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அந்த பையன் உயிரோட, இப்ப இயேசு மரித்தவர்களை உயிரோட எழுப்பினது போல அப்பவும் எலிசா எலியா என்ன பண்ணாருங்க, செத்து போனவங்களை உயிரோட அப்பவும் அடையாளம் நடந்துச்சு. அப்பவும் பல விதமான பலத்த செய்கைகள் நடந்துச்சு. மோசே அப்படி கோலை நீட்டுறாரு, செங்கல் ரெண்டா இன்னைக்கு நீங்கள் நானும் செய்ய முடியாது. எலிசா சால்வை அடிக்கிறான், யோர்தான் ரெண்டா விளக்குது நடந்து போறாங்க. ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா ஆகமான்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் சீரியா தேசத்தை இஸ்ரவேலுக்கு எதிரி. அவன் இஸ்ரவேல் மேல யுத்தம் பண்ணி அங்கிருந்து ஒரு சின்ன பிள்ளை அப்பா அம்மாவை எல்லாம் கொண்டுட்டு சின்ன பிள்ளைய எங்க கொண்டு போயிட்டான், தன்னுடைய நாட்டுக்கு அடிமையா கொண்டு போய் அவன் வீட்டிலே வேலைக்காரியா வச்சுட்டான். ஆனா அவனுக்கு குஷ்டரோகம், கையில எல்லாம் ரத்தம் வரும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் பலசாலி. இப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, ஏன் எஜமான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, எங்கள் தேசத்துக்கு போனால் அங்கே ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறாரு, அவர் சொன்னதை கேட்டால் இவருக்கு சுகம் கிடைச்சிடும். உடனே போகிறான். அந்த சம்பாஷணையில் நடக்குது. கடைசியில் அவர் போய் வந்து யோர்தானில் போய் ஏழு தரம் முக்கிய அளவு சொல்கிறாரு, மாண்டேங்கிறான். அப்புறம் அவன் கூட வந்தவன், ஐயா உனக்கு என்ன பெரிய கஷ்டத்தையாக கொடுத்தாரு, ஒரு முறை தான் செஞ்சு பாருங்களேன்னு உடனே ஆறு முறை மூக்கினார், ஒன்றும் நடக்கலை. ஏழாவது முறை முக்கி எந்திரிக்கும் போது இந்த குஷ்டரோகமெல்லாம் நீங்கி குழந்தையினுடைய மாம்சம் போல மாறிடுச்சான். ஹல்லேலூயா. ஐயா இயேசும் குஷ்டரோகத்தை நீக்கினாரு, அங்கே பழைய ஏற்பாட்டிலேயே குஷ்டரோகத்தாவே நீக்குகிறான். ஒருத்தன் கோடாளி இரவல் வாங்கிட்டு போய் வெட்டிக்கிட்டு இருக்கிறான், விறகு வெட்டிக்கிட்டு இருக்கிறான். என்ன போச்சு, கலண்டு தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. வந்து ஐயோ இரவல் வாங்கினதே ஆமா. உடனே அவர் என்ன பண்றாரு தெரியுமா, ஒரு மரத்தை வெட்டுறாரு, உள்ள போடுறாரு, இரும்பு தண்ணியில மிதந்து வந்துருச்சு. இன்னொரு அம்மா வர்றா, ஐயா என் வீட்டுக்காரர் கடன் வாங்கி வச்சுட்டு செத்து போயிட்டாரியா, என் பிள்ளைகளை இன்னைக்கு பிடிச்சிட்டு போக பாக்குறான், என்ன பண்றேன் எனக்கு தெரியல. அப்ப உன் வீட்டுல என்ன இருக்குது, என் வீட்டுல என்ன இருக்குது, உங்க வீட்டுல என்ன இருக்குது, என்ன இருக்குது, அப்படியா எல்லா வீட்டிலும் போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வா, இந்த எண்ணெயை மொண்டு மொண்டு அந்த இதில் ஊற்று. அது எண்ணெய் பெருகிக்கிட்டே இருந்துச்சு. அஞ்சு அப்பத்தை ரெண்டு மீனை பெருகி செஞ்சாரா, அங்கே அவர் என்ன பண்ணாருங்க, எல்லாமே அங்கேயும் நடந்துச்சுங்க. இயேசுங்க என்னெல்லாம் செஞ்சாரோ அது எல்லாம் அங்கேயும் நடந்துச்சு. அப்போது அங்கேயும் அடையாளங்கள் இருந்துச்சு, அங்கேயும் அற்புதங்கள் இருந்துச்சு, அங்கேயும் பலவிதமான பலத்த செய்கைகள் இருந்துச்சு, அங்கேயும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார். ஆனால் அங்க நடந்த ரட்சிப்பு வேற, இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடக்கிற ரட்சிப்பு வேற. இது தெரியலன்னா இந்த ரட்சிப்புல நாம வந்து கவனம் செலுத்த முடியாது. கவனம் செலுத்த முடியலன்னா நாம தண்டிக்கப்படுகிற நிலைமைக்கு கடந்து போக வேண்டிய சூழ்நிலை நமக்கு. தண்டிக்கப்படுறது வேற, ஆக்கினை தீர்ப்படைவது வேற. நல்லா தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இங்க நீங்க வந்து நரகத்துக்கு போயிருவீங்கன்னு சொல்லல, என்ன பண்ணுவோமா, தண்டி எங்க தண்டிக்கப்படுவோம், தண்டிக்கப்படுவோம் கஷ்டத்தை அனுபவிப்பீங்கன்னு அர்த்தம், துன்பத்தை அனுபவிப்பீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க துன்பம் இல்லாம கண்ணீர் இல்லாம வேதனை இல்லாம அப்படியே ராஜா மாதிரி ஜம்மனு வாழணும்னா இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், முதலாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அறிவிக்கப்பட்ட ரட்சிப்பை குறித்த தெளிவு உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா கவனிங்க, ஐயா அந்த ரட்சிப்புக்கு இந்த ரட்சிப்புக்கு என்னையா வித்தியாசம், அங்க நடந்த அற்புதம் தானே இங்கேயும் நடந்துச்சு. இல்லை இல்லை கவனிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் நான்காம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து, இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில்
அற்புதம் நடந்துச்சு பழைய ஏற்பாட்டில் அவனுடைய எண்ணங்களிலோ அவனுடைய செயல்களிலோ எந்த மாற்றமும் கிடையாது அவனுக்கு அற்புதம் நடந்தது ஆனால் இங்கு புதிய ஏற்பாட்டில் இயேசு அற்புதம் செய்யும் போதெல்லாம் ஒரு காரியத்தை பிரசங்கித்து விட்டு அற்புதத்தை செய்கிறார் அது தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னொரு வசனத்தை வாசிங்க அதே மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் பின்பு இயேசு சகல பட்டணங்களிலும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். இங்கு என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. சொல்லுங்க. ஆமா, இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து, ஐயா யோவான் ஸ்நானகன் வந்து அவர் சீசருக்கு ஜெபம் பண்ணி கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, அங்கே இருக்கிற ரபிமார்கள் எல்லாருமே அவங்கவுங்க சீசர்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, ஆகவே நீங்களும் எங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்லி கொடுத்த ஒரு ஜெபம் மத்தேயு 6:9 நாம் வாசிப்போம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக சொல்லுங்க. உம்முடைய ராஜ்யம் வரட்டும்னு ஜெபம் பண்ணுங்கங்கறாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் அறிவிக்கப்பட்ட ரட்சிப்பு என்னன்னா, நீங்களும் நானும் ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஐயா பழைய ஏற்பாட்டில் அற்புத அடையாளம் நடந்துச்சு, ஆனா அங்க என்ன வரல தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் வரவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு அறிவித்த சுவிசேஷத்தின் மூலமாய், இயேசு வெளிப்படுத்தின சுவிசேஷத்தின் மூலமாய் நடந்தது என்னன்னா, ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அந்த ராஜ்யத்தில் நீங்களும் நானும் ராஜாக்களாய் இருக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யாருங்க? ஏன் அப்படின்னா, உடனே நீங்க எங்க வரணும்னா, ஆதாமுடைய வாழ்க்கைக்கு வந்துடணும். இயேசு சொல்லும்போது, நான் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தேன்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேங்கிறார். யார் இழந்து போனத? ஆதாம் இழந்து போனது. அவரு ஆதாம் தானே தேடணும். இயேசு ஏன் தேடுறாரு? தேவன் இழந்து போனதை தேட வருகிறார். ஐயா நான் தேடணும்னா, நான் இழந்ததை தான் நான் என்ன பண்ணுவேன்? தேடுவேன். ஒருவேளை ரூபி நான் எதையாவது தொலைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களே, அவங்க தேடுறாங்கன்னா அவங்க தேடுற மாதிரி நான் போய் தேட மாட்டேன். அப்படி நின்றுக்கிட்டு அங்கே பாருங்க இங்கே பாருங்கன்னு தான் சொல்லுவேன் அவளைய. ஆனால் அவங்க தேடுறதுக்கும் நான் தேடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இழந்தது யாரு? ரூபினா. தேடுறது நான், அவ்வளோ என்ன செய்ய மாட்டேன். கிடைக்கலன்னா, சரி கிடைக்கலைங்க பாருங்க வேலையை பாருங்கன்ட்டு போயிடுவேன் நான். இப்போ இழந்தது யாரு? தேவன். எதை இழந்தாரு? மனுஷனுடைய உறவை இழந்தார். எதை இழந்தாங்க? ஆண்டவர் எதை இழந்தாரு? மனுஷனுடைய உறவை இழந்தார். மறுபடியும் அந்த உறவை உண்டாக்கும்படிக்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐயா மறுபடியும் உங்களை ஒப்புரவாக்கிக் கொள்வதற்கு, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம்,
ஆதாம படைக்கும் போது அப்படிதான் அவர் வச்சார். வசனத்தை வாசிப்போம். ஆதியாகம புத்தகம் முதலாம் அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஃபஸ்ட் பிளஸ்ஸிங் என்ன தெரியுமா? நீ ஆளணும். சொல்லுங்க, நான் ஆள பிறந்தவன். நீங்க எதுக்காக மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க தெரியுமா? எப்படி ஆள முடியும்? அவரோடு இணையும் போது. ஐயா, ஆதாம் தேவனோடு இணைக்கப்பட்டவனாய் வாழ்ந்தான். அந்த பாவம் செய்யும் போது அங்க நடந்த காரியம் என்னன்னா, அந்த ஆண்டவருக்கும் ஆதாமுக்கும் இடையில இருக்கிற இணைப்பு துண்டிக்கப்பட்டுடுச்சு. இப்ப மறுபடியும் இயேசு கிறிஸ்தியனை என்ன பண்ணியிருக்கிறாருங்க? இணைக்க விரும்பு. அதுதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புனா என்ன? நான் தூரம் இருந்தேன், நான் தேவனை விட்டு வெளியில் இருந்தேன். இப்ப என்னை எங்க கொண்டு வந்துட்டாருங்க? தேவனுக்குள்ள தேவனோடு இணைப்பதற்காக என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா? நான் திரும்ப சொல்கிற ஒரு காரியத்தை நன்றாக கவனியுங்கள். இந்த ஆதாம் தேவனோடு இணைந்திருக்கிற வரையில் அவன் தேவ சாயலாக இருந்தான். எவ்வளவு பேருக்கு விளங்குது? தேவனோடு அந்த ஐக்கியத்திலே, தேவனோடு இருக்கிற அந்த தொடர்பிலே அவன் இருக்கிற வரைக்கும் அவனுக்குள்ள தேவ சாயல் இருந்தது. எப்பொழுது ஆதாமுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டதோ அப்பொழுது அவன் தேவ சாயலை இழந்து போனான், தேவனுடைய ரூபத்தை இழந்து போனான். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சாயல் ரூபம் என்கிற தலைப்பில் நான் பேசிட்டேன். சாயல்னா என்னன்னு தெரியுமா? சாயல்னா தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய பர்சனாலிட்டி, தேவனுடைய கேரக்டர், இதெல்லாம் நமக்குள்ள இருக்கணும். அதுக்கு தான் கடவுள் படைச்சாரு. ஆனால் துண்டிக்கப்பட்டதுனால இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிருச்சு. இப்ப மறுபடியும் இணைக்கப்படுகிற அந்த ரட்சிப்பினால் எனக்கு உண்டாவது தேவ சாயல். சொல்லுங்க, இப்ப அந்த ரட்சிப்பினால எனக்கு கிடைக்கிறது வந்து சுகம். அடுத்த விஷயம், நம்ம எல்லாரும் போய் என்ன செய்ய அறிவிக்கிறோம் தெரியுமா? இயேசுநாதர்ட்ட வாங்க, இயேசு உங்களுக்கு சுகத்தை. இயேசுநாதர்ட்ட வாங்க, இயேசுநாதர் உங்க கடனை. நிறைய பேர் நம்மளே நான் கடனா வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. அவன் திருப்பி கேட்பான், முதல்ல உன் கடனை கட்டிட்டு வா, அப்புறம் என் கடனை கட்டுறதுக்கு வழி சொல்லலாமா? இங்க இயேசுநாதர்ட்டு வாங்க, இயேசுநாதர் உங்களை வியாதி சுகமாக்குவாருனா, முதல் உன் வியாதி சுகமாக்க, அப்புறம் எனக்கு என்ன செய்யலாம்? இல்லைங்க, இது சுவிசேஷம் இல்லைங்க. நீ இயேசுநாதர்கிட்ட வந்தா அவரோடு தேவனோடு என்ன செஞ்சிடலாம்? இணைந்து விடலாம். அந்த சாயல் உனக்குள்ளே உருவாக ஆரம்பித்து விடும். நம்ம இன்னைக்கு ஏன் நம்ம கடனில் வாழ்கிறோம், ஏன் நாம் பிரச்சனையில் இருக்கிறோம், ஏன் நாம் ஏன் தோல்வியில் இருக்கிறோம்னா, இந்த ரட்சிப்பினுடைய மகத்துவத்தை அறிந்து இந்த சாயல் உருவாவதற்கு நாம் என்ன செய்யலைங்கன்னா, பிரயாசப்படலை. இந்த ரட்சிப்பை குறித்து, இந்த ரட்சிப்புனால் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியல. ஆகவே தயவு செஞ்சு இந்த ரட்சிப்பினுடைய பிரதான நோக்கம் என்னங்க? நான் தேவனோடு இணையணும். தேவனோடு இணைந்திருந்த ஆதாமுக்கு என்ன இருந்துச்சுங்க? தேவ சாயல் இருந்துச்சு. ரூபம் என்னங்க? சத்தமா சொல்லுங்க. ரூபம்னா என்ன?
நாம பாட்டு வேற பாடிறோம். ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லை ரூபம் இல்லை ஆகையால் இந்த ராகத்தில் பாடக்கூடாது, அதுக்கு வேற ஒரு ராகம் இருக்குது. அப்ப ஆண்டவருக்கு என்ன கிடையாது? ரூபமே இல்லைங்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோம் அப்படின்னார். அந்த என்ன ரூபம்? அவர் என்ன ரூபத்தில் இருந்தார்னா, பிதா வார்த்தை பரிசுத்த ஆவியானவர், பிதா வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் என்கிற ரூபத்தில் இருந்தாரு. அதே ரூபத்தை எனக்குள்ள ஆவி ஆத்மா சரீரம், ஆவி ஆத்மா சரீரம், பிதா வார்த்தை பரிசுத்த ஆவியானவர், பிதா சித்தம் கொள்வார், வார்த்தையானவர் பேசுவார், பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார். அதே ரூபம் எனக்குள்ள ஆவியில வெளிப்பாடு வரும், ஆத்மா அதை வெளிப்படுத்தும், சரீரம் அதை செய்யும். ஆவியில வெளிப்பாடு வரும், ஆத்மாவில உணர்வு வரும், சரீரம் அதை இந்த ரூபத்தில் இருந்தோம். இப்போ ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டு வெளியே வந்ததுனால, தேவனோடு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்டதுனால, இப்போ ஆவியில வெளிப்பாடு இல்லை, எல்லாமே எங்க வந்துருச்சு? ஆத்மாவிலே எல்லாம் வந்துருச்சு. நன்மை தீமை அறியத்தக்க அறிவெல்லாம் எங்க வந்துருச்சு? இப்போ ஆவி நம்மளை நடத்தல, நம்முடைய ஆத்மா நம்மளை நடத்துது. ஆனா அந்த ஆத்மா எப்படி ஆயிருக்குன்னா, டேமேஜ் ஆயிருக்குது. விளங்குதா? விளங்குதுங்களா? இப்போ நீங்க ரட்சிக்கப்படுறதனுடைய பிரதான நோக்கம் என்னன்னா, தேவனோடு இணைக்கப்படுவது மாத்திரம் அல்ல, உங்க ரூபம் மறுபடியும் புதுப்பிக்கப்படணும். என்ன பண்ணணும்? அதாவது உங்கள் ஆத்மா உங்களை நடத்தி கொண்டிருந்தது, இனிமேல் உங்கள் ஆவி உங்களை என்ன பண்ணணுங்க? நடத்தணும். ஆவி நடத்தணும் என்றால், இந்த ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு பார்ட், அது என்னை இயக்க வேண்டும். இப்போ நான் திரும்ப, உண்மையிலுமே என் வாழ்க்கையில ஒவ்வொரு செயலையும் நான் ஆவியானவருடைய வெளிப்பாட்டோட தான் நான் செய்யறேன், ஆவியானவர் தான் என்னை நடத்துறாரு அப்படின்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஒருத்தர் தான், ரெண்டு பேர் சோத்துறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும்போது உண்மையிலுமே நான் உணர்ந்தேன், நானே இன்னும் அந்த காரியத்துக்குள்ள வரல, அழுதேன். ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களில், எத்தனையோ செயல்களில் என் அறிவு சொல்ற மாதிரி நான் நடந்திருக்கிறேன், வசனம் சொன்ன மாதிரி நான் நடக்கலை. எவ்வளவோ காரியங்களில் என் உணர்ச்சிக்கு இடம் கொடுத்து நான் பேசியிருக்கிறேன், எவ்வளவோ காரியங்களில் நான் கோபத்தில் பேசியிருக்கிறேன், எவ்வளவோ காரியங்களில் ஆத்திரத்தில் நான் பேசியிருக்கேன். அந்த இடத்துல ஆவியானவர் என்னை நடத்தவே இல்லை, நான் ஆவியின்படி நடக்கலை. ஆண்டவரே என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன். ஒருவேளை நான் பிரசங்கிக்கிறேன், நான் எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு வசனம் தெரிஞ்சிருக்குது, அதனால் நான் ஆவியில் நடக்கிறேன்னு நான் சொன்னேன்னா நான் பொய்யனா போயிடுவேன். தயவு செஞ்சு உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இதுதான் ரட்சிப்பு குறித்ததான கவலை. நான் ஆவியில நடத்தப்படுகிறேனா? வசனம் என்னை நடத்துகிறதா? ஆவியில நான் நடத்தப்படுகிறேனா? வெளிப்பாட்டோடு நான் வாழ்கிறேனா? யா ஜெபிக்க, ரொம்ப ஜெபிக்கிறவங்க தான் வெளிப்பாடு வரேன். இல்ல இல்ல, நீங்க தேவனோடு இணைஞ்சிருந்தாவே வெளிப்பாடு உங்களுக்கு வரணும், தேவன் உங்களை நடத்தணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தேவனால் நடத்தப்படாமல் நீங்கள் உங்களுடைய சொந்த அறிவில நடத்தப்பட்டீர்களானால், அதனுடைய முடிவு மரணம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமொழி புஸ்தகத்தில் இருக்க வாசி பாருங்க, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டாம். வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் ஒன்று இல்லை, அநேகம் உண்டா. இன்னைக்கு உட்கார்ந்து அப்படியே அப்படி யோசிச்சிங்கன்னா ஒரு பெரிய அரண்மனை கூட கட்டலாம். என்னங்க கட்ட முடியுமா கட்ட முடியாதாம்மா? அப்படியே யோசி கட்டலாம்.
ஆனா அந்த அரண்மனை கட்டருக்கு கட்டலாம் யோசிச்சிட்டீங்க. இப்போ அந்த கட்டருக்கு உங்களுக்கு என்ன வேணும்? மணி, பணம் வேணும். இந்த பணத்துக்கு என்ன பண்றது? அதுக்கும் யோசிச்சீங்கனா அதுக்கும் ஒரு 10 15 வழி வரும். வராமல இருக்காது. அதல ஒன்னு பெஸ்டா செலக்ட் பண்றது. அதல போனீங்கனா முடிவு என்னவாமா? மரணம். மரணம்னா செத்து போறது இல்ல. வேதனை, கண்ணீர், துக்கம், தோல்வி. அப்புறம் வந்து ஆண்டவர் கையோ முயோன்னு என்ன பண்றது? கதறது. ஆமா, இன்னைக்கு ஒரு பாட்டு பாடும்போது நான் உணர்ந்தேன், பாட்டு எழுதுனவன தப்பா சொல்லல, இங்க பாட்டு பாடுனவங்களையும் தப்பா சொல்லல. அந்த பாட்டை எப்படி பாடணும்னு கவனிங்க. நான் போகும் இடத்துக்கெல்லாம், நான் போகிற இடத்துக்கு நீங்க வரணும், நான் உட்கார்ற இடத்துல வருவாரா? அவர் நம்ம வீட்டு வேலைக்காரரு. நாம போற இடத்துக்கெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? அந்த பாட்டு நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா பாட்டு எழுதுனவர் என்ன கருத்தோடு பாடினாரு தெரியுமா? நான் போற இடத்துக்கெல்லாம் நீ வரக்கூடிய இடமா என் இடம் இருக்கணும், நான் உட்கார்ற இடத்துல எல்லாம் நீங்க உட்கார்ற மாதிரி ஏன் உட்கார்ற இடம் இருக்கணும்னு அந்த கருத்துல அவர் பாட்டு பாடினாரு. ஆனா அதை தூக்கி நாம எரிஞ்சு விட்டு நாம என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறோம்? நான் போகும்போது நீங்களும் வரணும், நான் ஊரை அடிச்சு உலையில போடுறக்கு போறேன். அப்ப இயேசு வருவாரா கூட சொல்லுங்க. நான் ஒருத்தங்க கூட சண்டை போடுறக்கு போறேன், வருவாரா இயேசு? நான் கோர்ட்டுக்கு போறேன், இயேசு வருவாரா? ஏன் வரமாட்டாரு? நல்ல விஷயத்துக்கு கோர்ட்டுக்கு போக சொல்லி எங்க இயேசுனாரு சொல்லியிருக்கிறாரு? ஆமா சொல்லியிருக்கிறாரு. இப்படியே செஞ்சு சாராய கடைக்கு போயிட்டு வாங்க. முடிவு வரணும். சகல நாட்களும் உன்னோட கூட இருக்கிறேன். அப்ப ஏன் ரெட் சீக்லாம் அடிச்சோடனே பிரேக் அடிச்சு நிறுத்துறீங்க? கார்ல போக வேண்டியதானே? டிராபிக் ரூல்ஸ் மாரி உள்ள ஓட வேண்டியதானே? காரை கவனிங்க. எல்லா இடத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு. சொன்னவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாம எப்படி வாழணுங்கிறதையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆமே ஹல்லேலூயா. அதனால நீங்க போற இடத்துக்கெல்லாம் அவர் போக மாட்டாரு, அவர்கிட்ட சொல்லணும் ஆண்டவரே. நம்ம தாவீது சொல்றான், சங்கீதம் 23 வாசிங்க. சங்கீதம் 23 படிங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நல்லா கவனிங்க. கர்த்தர் யாரு? அதான் இயேசுன்னு சொல்லி இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன். இயேசு சொன்னாரா? நாமெல்லாம் யாரு? ஆட்டுக்குட்டி. இப்போ ஆட்டுக்குட்டி விரும்பின இடத்துல எல்லாம் போய் மேயும். மேய்ப்பு என்ன பண்ணணும்? அப்படியா? ஆட்டுக்குட்டி விரும்பின இடத்துல எல்லாம் போய் மேயும். மேய்ப்பர் மேய்க்கிற இடத்துக்கு தான் ஆட்டுக்குட்டி போகணும். ஆட்டுக்குட்டி போற இடத்துக்கு மேய்ப்பர் போனாருன்னா அவ்வளவுதான். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அவர் எங்க கொண்டு போறாரு? அவருக்கு தான் தெரியும் எந்த புல்லை சாப்பிட்டா எனக்கு நல்லா இருக்கணும்னு. ஆனா அவர் புல்லு எல்லா இடத்துக்கு தான் கொண்டு போவாரு. அதுக்கு முன்னாலேயே நமக்கு அதை கூட புல்லு ஏதாவது நல்லதா தெரியுதுன்னு போனோம்னா அங்க போய் மாட்டிக்குவோம். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்ன கொண்டு போய் அவர் தான் கொண்டு போகணும். சொல்லுங்க, நான் போகக்கூடாது, யார் கொண்டு போகணும்? அவர் என்னை கொண்டு போகணும். ஆமென் சொல்லுமா? அவர் கொண்டு போனா அங்க என்ன இருக்கும்? அமர்ந்த தண்ணீர் இருக்கும், பசும்புல் மேய்ச்சல் இருக்கும். அங்கே இங்க ஆடு உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைந்து அந்த ஆள் என்ன ஆகுங்க? திருப்தி ஆகும். சொல்லுங்க, மேய்ப்பன் ஆட்டை திருப்திப்படுத்துகிறவன். என்னுடைய மேய்ப்பராகிய இயேசு என்ன என்ன பண்ணுகிறவர்? திருப்தி அடைகிறவர். யோவான் புஸ்தகம் 10 யோவான் 10:4 வசனத்தை வாசிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அவன் மேய்ப்பன், தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடு எங்க வருது? பின்னாடி வருது. நம்ம எங்க போறோம்?
முன்னாடி ஓடுறோம் இயேசுவே நான் போறேன் நீங்க பின்னால நீங்க வாங்க ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் என்ன பண்ணுது ஆடு சத்தத்தை சத்தமா சொல்லுங்க சத்தத்தை அறிஞ்சிருக்குதா எத்தனை ஆடு அவர் சத்தத்தை கேக்குது எத்தனை ஆடு கள்ளஞ்சத்தம் கேக்குது தெரியல ஏன் ஆடுகளுக்கு ஒரு உணர்வு இருக்கணும் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு பழகணும் அந்த ஆடு தான் நல்லா இருக்கும் அஞ்சாவது வசனத்தை வாசிங்களே அன்னியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அன்னியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போம் என்றார் நல்ல ஆட்டுக்கு இதுதாங்க கோணம் தப்பான வழி தெரிஞ்சுனா அது என்ன பண்ணுமா விட்டுட்டு ஓடி வந்துருமா ஆமென் ஹல்லேலூயா ஒன்பதாவது வசனம் வாசிங்க நானே வாசல் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் சத்தமா சொல்லுங்க என் வழியாய் இயேசு வழியா தான் உள்ள போவணும் அவர் மேய்ப்பர் மாத்திரமல்ல அவர் என்னவா இருக்கிறாருங்க வாசல் வழியாவும் இருக்கிறாரு அந்த வழியா தான் உள்ள நீங்க என்ன பண்ணணும் மேய்ச்சல் அங்க தான் இருக்குது இந்த இயேசுவை தாண்டி தான் உள்ள போய் தான் நீங்க மேயணும் வாசிங்கமா அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் திருடன் ஹல்லேலூயா அப்போ உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு என்னவா இருக்கிறாருங்க வேற மேய்ப்பராயிருந்தா நீங்கள் தேவனோடு அதோட இணைச்சுக்குங்க இணைஞ்சு வாழ்றதுன்னா என்னங்க அவர் சத்தத்தை கேட்டு வாழ்றது அவரால் நடத்தப்படுகிறது தான் அவரோட இணைஞ்சு வாழ்றது அந்த சாயல் ரொம்ப முக்கியங்க ஆமென் ஹல்லேலூயா இப்போ ரட்சிப்பு என்ன கொடுக்குதுங்க ரட்சிப்பு எதை தருது தேவனோடு இணைஞ்சு நான் தேவ சாயலாய் மாறுவது ஆமென் சொல்லுவோமா இந்த ப்ராசஸை குறித்து உங்களுக்கு கவலை இல்லைன்னா இந்த ப்ராசஸில் நீங்கள் நடக்க முயற்சி பண்ணலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்களா தண்டிக்கப்படுவோம் அடிக்கப்படுவோம் வாதிக்கப்படுவோம் சிறையிருப்பை அனுபவிப்போம் துக்கத்தை அனுபவிப்போம் கண்ணீரை விடுவோம் அப்போ பக்கத்தில் இருக்கிறான் சொல்லுவான் இயேசு இயேசுன்னு போனாலே ஏன் இவ வாழ்க்கை இப்படி இருக்குது நமக்கு சொல்ல தெரியும் நாமளும் சொல்லுவோம் நானும் தானே ஜெபம் பண்ணுறேன் நானும் தானே வருஷத்தில் 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறேன் 7 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணுறேன் எல்லாம் செய்கிறனே ஏன் எனக்கு இந்த கஷ்டம் உமக்கு கண்ணே இல்லையா ரெண்டு காரியத்தை மறந்துட்டோம் இந்த ரட்சிப்புனால எனக்கு தேவனோடு இணைகிற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது அந்த தேவனோடு இணைவதனுடைய நோக்கம் நான் அவர் சாயலாய் இயேசுவை போல மாறுவது ஆமென் சொல்லுவோமா ஆமென் ஹல்லேலூயா நீங்க யாரை போல மாறணும் நான் யாரை போல மாறணும் இயேசுவை போல மாறணும் ஆமென் இயேசு இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தார் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 5:30 வாசிங்க நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை என்ன பண்றது இல்லையா நான் என் சுயமாய் சத்தமா சொல்லுங்க இயேசு சொல்லுங்க இயேசு சொந்த புத்தியில நடக்கலையா பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க இயேசு சொந்த புத்தியில நடக்கல எதையுமே செய்யல நாம எல்லாமே நம்ம புத்தியில தான் செய்யறோம் அதுதான் பிரச்சனை நீங்க இயேசுவை போல மாறினா இயேசுவை போல வாழலாம் இயேசுக்கு வியாதி இல்லை இயேசுக்கு கண்ணீர் இல்லை இயேசுக்கு வறுமை இல்லை ஆமா இயேசு ஒரு நாள் கவலைப்பட்டு ஏன் தான் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குதோ அப்படின்னு அவர் புலம்பவும் இல்லை மரணத்தை கண்டு கூட அவர் பயப்படலை ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பயந்தாரு சிலுவையில் பிதாவை விட்டு பிரிக்கப்படுறதுக்கு மட்டும்தான் பயந்தார் அவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏன் ஏன் இயேசு சுயமாய் ஒன்றையும் செய்யவில்லை அவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு நான் சுயமாய் ஒன்றையும் போதிக்கவில்லை என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பியவருடையதாயிருக்கிறது அவர் என்ன பேச சொன்னாரோ அதைத்தான் நான் பேசுறேன் அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதைத்தான் நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கா நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம்